தமிழருக்கு பத்தியா அது ஒரு கேடுகெட்ட மொழி ஆ பெரியாரே துரோகின்னு தான் சொல்றேன் அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்க கேட்டிங்கன்னா முத கேளு யார் தமிழர்னு எந்தெந்த சாதியில தமிழ் சாதியில பாருங்க அவன்தான் தமிழை சாதிக்கு ஓட்டு இருக்கா இல்லையா இன்னைக்கு பெரியார் துரோகிங்கிறத காட்டிலும் இன எதிரி தமிழ் இன எதிரி சீமான் பின்னாடி நாங்க அப்படியே பக்தாள்ஸ் மாதிரி அவர் என்ன சொன்னாலும் போயிடுறதில்ல நாங்க திருமுருகன் காந்தி என்பவர் கண்டிப்பாக தமிழ் தேசியவாதி கிடையாது இதே திருமாவளவன் அவர் எத்தனை மேடையில் வந்து இன்னொரு சமூகத்தை தரக்குறைவாக பேசியது இருக்கு சான்று உடனே பாலியல் வென் குடும்பங்கள நாங்கள் ஆதரிக்கிறோம்னு அர்த்தமா எதுக்கு இந்த கேள்வி எங்கிட்ட கேட்குறீங்க ஈவரா என்பவர் தமிழின எதிரினா எதிரி தான் இதுல மாற்றுக்கிறதே கிடையாது அவர் அது செஞ்சாரு இவர் இது செஞ்சாருன்னா என்ன செஞ்சாரு சாதி ஒழிச்சுட்டாரா ஒழிஞ்சிருச்சா உங்களுடைய பார்வையில் தமிழர்கள் அப்படின்னா யார் யாரெல்லாம் தமிழர்களாக பிறக்கிறாங்களோ தமிழ் குடியில் யாரெல்லாம் பிறக்கிறார்களோ அவர்களெல்லாம் தமிழர்கள் தாய்மொழியை தமிழாக கொண்டவர்கள் தமிழர்கள் உங்களுடைய புரிதலில் தமிழ் என்ன தமிழர்களுக்கான அரசியல் தமிழர்களுக்கான ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு அரசியல் வேற ஒன்னும் இல்லை தமிழக அரசியலில் அந்த தமிழருக்கான இறையாண்மை கொண்ட ஒரு அரசியல இவ்வளோ நாள் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன சொல்றது அதற்கான அடிப்படை காரணம் வந்து பாத்தீங்கன்னா திராவிடம் என்ற ஒரு பொய் வந்து இங்கே திணிக்கப்பட்டது தமிழர் இப்போ முதல் வந்து மெட் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்துச்சு மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருக்கும் பொழுது ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள் உள்ளடக்கி இருந்தது அந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு அரசியல் வந்து பேசப்பட்டது திராவிட அரசியல் அதற்கப்பறம் அவங்க ஆந்திரா கர்நாடகா கேரளாலாம் பிரித்து கொண்டு போய்விட்டார்கள் அங்கே போனதுக்கப்புறம் யாருமே அங்கே வந்து திராவிடத்தை பற்றி பேசலை திராவிட கட்சிகளும் அங்கே கிடையாது திராவிடம் என்ற கோட்பாடை ஆந்திரா காரனை ஏற்றுக்க மாட்டான் தெலுங்கு கர்நாடகா காரனே ஏற்றுக்க மாட்டான் மலையாளிகளும் ஏற்றுக்க மாட்டாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த எல்லாரும் சேர்ந்த ஒரே இனம் இதுதான் திராவிட இது யார் ஏத்துக்கிறா வேற யாரும் ஏத்துக்கல தமிழங்கிட்ட மட்டும் இது திணிக்கப்படுது அதனால தான் சொல்றேன் இது திராவிடம் என்ற ஒரு இனமோ இதுவோ கிடையாது அதுபோல் திராவிடத்தில் மூத்த மொழி தமிழ் மொழின்னு சொல்லி இது யாருமே ஏத்துக்கல நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம் புரியுங்களா ஆந்திரகாரங்கிட்ட கூப்பிட்டு திராவிட மொழிகளில் மூத்த மொழியில் தமிழ் மொழி தமிழ் மொழியிலிருந்து தான் எல்லாமே தோன்றுச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க வாய்ப்பே இல்லை யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க இது வந்து சும்மா சொல்லி 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 இனம்னு ஒரு ஒரு பொய்யான கட்டமைக்கப்படுது இந்த கட்டமைப்பு தான் ஆண்டு காலமாக தமிழர்களை வந்து தமிழ் தேசிய அரசியலில் நுழைய விடாமல் தடுத்துருச்சு விமர்சிக்க காரணம் என்ன திராவிடத்தை தொடர்ந்து தூக்கி பிடிப்பதால் அதை தாண்டி வைகோவை தொடர்ந்து விமர்சிக்கிறதுக்கான காரணங்கள் காரணம்னா திராவிடம் என்பது பொய் என்று அறிந்துமே தூக்கி பிடிக்கிறாரு அதனாலதான் கடுமையை விமர்சிக்கிறோம் அவருடைய தலைமை பேச்சாளர் வந்து ஒரு சர்ச்சையில மாற்றினார் அந்த சர்ச்சைக்கு பத்தி சொல்லுங்க தாங்க இப்ப நீங்க தான் சொன்னீங்க திராவிடனும் திராவிடனும் திராவிடர்கள்னா யாருன்னா சாதி இல்லாதவர்கள் பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க கடைசியில் பார்த்தா அந்த திராவிட இயக்கத்திலும் திராவிட கொள்கையிலும் ஊறிப்போன ஒரு கட்சியா இருக்கக்கூடிய மதிமுக மிக முக்கிய தலைமை பேச்சாளர் இருக்கக்கூடிய தனமணி வெங்கட் என்ன சொல்றாங்க ஒரு நாயுடு சங்கத்துல போயிட்டு பேசும்போது தமிழர்கள் தான் இந்த மண்ணுக்கு வந்தேறீர்கள் நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லி பேசுறாங்க இது என்ன இது எந்த அரசியல் போய் நிற்பாட்டம் எப்படி வந்து இலங்கையில வந்து தமிழர்கள்லாம் வெளியிலிருந்து வந்தாங்கன்னு சொல்லி ஒரு பொய் புறப்பப்பட்டு அதன் மூலியமாக இன்னைக்கு ஒரு இனப்படுகொலையும் நடந்திருக்குது அதே நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் அப்போ திராவிட இயக்கம் தமிழர்களை தமிழ் மண்ணிலேயே வந்தேறின்னு சொல்றது எவ்வளோ பெரிய அசட்டு இது அது இல்லாமல் சாதியை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் சாதி சங்கத்தில் போய் கலந்துக்குவாங்களாம் தமிழருக்கு மட்டும் சாதி ஒழிச்சிருமா அப்போ இது தமிழ் சாதிகளே ஒழித்தல் தானே தெலுங்கு சாதிகளே வளர்த்தல் தானே ஒரு காலகட்டத்தில் வைக்கோ வந்து திமுகவை எதிர்த்து நின்று விளையாடு பண்ணவர் தான் தமிழ் தமிழ் தேசியத்தை தொடர்ந்து பேசினவர் தான் அதனால அவர் இப்படி ஒரேடியா வந்து ஒரு குற்றச்சாட்டுல வந்து முன்னெடுத்த முடியுமா இனி அவர் தமிழ் தேசியத்தை எங்க எப்பயுமே எந்த காலத்திலயும் பேசினது கிடையாது புரியுதுங்களா விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்த காலகட்டத்தில் அவர் வந்து விடுதலை புள்ளிகளோட அரசியல் சரி போ அப்படிதான் பேசிட்டு இருந்தவர் விடுதலை புலிகள் தமிழ் தேசியத்தை முன்வைத்தவர்கள் ஆனால் அவர் தமிழ் தேசியத்தை இங்கே முன்வைச்சிருந்தாருன்னா அவர் வந்து திமுக போய் சேர்ந்திருக்க கூடாது திராவிடத்தை முன்வைத்தவர்கள் எப்படி வந்து தமிழ் தேசியத்தை முன்வைக்க சொல்ல முடியும் ரெண்டுக்கும் முரண் இருக்குல்ல தேர்தல் ஒப்புகை சீட்டு முறை அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு அந்த தேர்தல் ஒப்புகை சீட்டு முறை சரியானதா இருக்குமா இல்லை அது இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் மக்கள் வந்து தேர்தல் இந்த ஜனநாயக நாட்டில் தேர்தலே வந்து ஒரு சரியான பார்வையில் இன்னும் மக்களுக்கு போல இப்போ எப்படி மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையாது யாராருக்கெல்லாம் பணம் இருக்கோ யார் யாரெலாம் மக்கள்கிட்ட பணத்தை கொடுக்குறாங்களோ இந்த மாதிரியான தேர்தல் முறையில் மக்கள் வந்து புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க இந்த நிலையில் இது இந்த மாதிரியான சிஸ்டத்துக்குள்ளேயே திரும்ப திரும்ப போய் போய் நம்ம ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரது வாய்ப்பு இல்லை முழுமையாக மாற்றணுங்கிறத நம்ம முன்வைக்கிற கொள்கை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான ஒரு அணி இருந்தால் நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க தமிழ் தேசியத்தை முன்வைக்க கூடியவர்கள் ஓர் அணியில் திரண்டால் தமிழர் தமிழர் தலைமைகள் ஓர் அணியில் திரண்டால் சிறப்பாக இருக்கும் தமிழர் தலைமை அப்படிங்கறத நீங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆட்கள் யார் யார் சீமான் அன்புமணி ராமதாசு திருமாவளவன் இவங்களா இருக்கிறாங்க வேல்முருகன் இவங்கலாம் தமிழ் தமிழ தலைவர்களா இருக்காங்க தமிழர்களா இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஒன்றும் தேடண்டா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கலாம் பார்ப்பனர்களுக்கு பத்து சதவீத இட ஒதுக்கீடு அப்படிங்குறத எப்படி பார்க்குறீங்க இது வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடுன்னு பார்த்தா அவங்க மொத்தமாகவே இந்தியாவில் வந்து பதினாலு பதினஞ்சு சதவீதம் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பதினாலு சதவீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு கொள்கையவே வந்து சிதைக்கக்கூடியதாக இருக்குது புரியுதுங்களா இட இடஒதுக்கீடு என்பது என்ன தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர்கள் முன்னாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது இப்போ இவங்க வந்து நாங்கள் பொருளாதார ரீதியில் நாங்கள் கொண்டு வரோம் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வரையறை எங்கே வைக்கிறாங்கன்னு நீங்கள் கவனிக்கணும் ஒரு மாசத்துக்கு எழுவதாயிரம் ஜம்பாதிக்கிறவனை போய் நீ வந்து அதாவது பொருளாதார ரீதியாக பின்ப பின்பு இருக்காங்கன்னு சொல்றீங்க அதாவது வருடத்துக்கு எட்டு லட்சம் ரூபா ஒருத்தனுக்கு வருதுன்னா அவனை போய் வந்து பொருளாதார ரீதியாக கீழே இருக்காருன்னு சொல்றீங்க அதுலயே தெளிவா தெரியுது இது வந்து ஆதிக்க சிந்தனை கொண்டவர்களை இன்றும் இன்னும் வந்து இவங்களை உள்ள கொண்டு வந்து அந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் கொலாப்ஸ் பண்றதுக்காக வேலை செய்கிறாங்க இது நம்ம கடுமையாக எதிர்க்கணும் கொடநாட்டுல அஞ்சு பேர் மர்ம கொலை ஏற்பட்டுச்சு பாத்தீங்களா அதை வைத்து பாஜக தமிழகத்துல நுழைவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா பாருங்க பாஜக எதை வச்சுமே தமிழகத்தில் நுழையாது இன்னைக்கு நான் அடிச்சு சொல்றேன் பாஜகனால ஒரு சீட்டு கொண்டு ஜெயிக்க முடியாது காரணம் என்ன தமிழர்களுக்கு விரோதமான அரசியலை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக எதை வச்சுமே இங்கே இங்க ஆயிரம் தப்பு இருந்தாலும் பாஜகவை யாரும் அதுக்காக ப்ரிஃபரன்ஸ் பண்ண மாட்டாங்க பாஜகவை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில குரூப் இருக்கும் அந்த குரூப் மட்டும்தான் பாஜகவை தூக்கி ஒழிய தூய தமிழர்களா இருக்கக்கூடியவர்கள் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் தமிழர் இனத்தின் மீது தமிழர் நாட்டின் மீது பற்று கொண்ட யாருமே பாஜகவை ஆதரிக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தமிழர் தானே ஆமா தமிழர் தான் அவருடைய ஆட்சி சிறப்பாக இல்லை ஏன்னா அவரே ஆட்சி செய்யலையே நீங்கள் வந்து அவரோட ஆட்சி அவரோட சுய ஆட்சின்னு சொல்ல வரீங்களா இது வந்து ஒரு பப்பட் ரூல் தானே அந்த பப்பட்டை இயக்குறது யாருன்னு நினைக்கிறேன் பப்பட்டை இயக்க மாநிலம் தாங்க இயக்கிட்டு இருக்கு அதாவது மத்திய அரசு தான் இயக்கிட்டு இருக்குது மத்திய அரசுடைய இதுக்கு கீழ்படிந்தது தானே வராங்க ரெண்டாவது சரியோ தவறோ துரோகத்தால் உருவான எந்த ஒரு அரசும் வந்து நல்லா இருக்காது சரிங்களா இது எப்படி இருந்தாலும் எடப்பாடி அரசு என்பது ஒரு துரோகத்தின் அடிப்படையில் உருவானது அது கெட்டவர்கள் செய்த துரோகமாக நல்லவர்கள் செய்த துரோகமாகங்கிறது வேறு ஆனால் துரோகத்தால் உருவான ஒரு அரசு அது கண்டிப்பாக வீழ்ச்சி அடையும் டிடி விஜயநகரன் தமிழ்னு இல்லையா தமிழ் இருக்கும் இல்ல அந்த தமிழ் தேசிய கூட்டணியில அவருக்கான அங்கம் இல்லையான்னு பார்த்தேன் ஏன்னா அவர் அவரோட ஆட்சி திராவிட ஆட்சி இல்லைங்கிறது தெளிவுபடுத்திருக்காரு உள்ள கொண்டு வரலாம் ஏன்னா நான் சொல்ல மறந்துருப்பேன் பட் அவரையும் உள்ள கொண்டு வரலாம் ஏன்னா தமிழராக இருக்கிறார் அவருடைய கட்சியிலையும் வந்து இது இல்லாம இருக்கு திராவிடம் இல்லாமல் இருக்கு அதனால அவர் அங்கீகரிக்கலாம் பங்கார் அடிகளாருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து எந்த விதத்துல சரி எங்க இந்த இந்தியாவில கொடுக்குற விருது எல்லாம் நீங்க ஒரு பொருட்டா நினைச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் தான் கொடுத்துட்டு யாருக்கு இங்க விருது கொடுக்கல பங்காரடிகளா இருக்கு கொடுக்க யாருக்கு கொடுக்கல இங்க

அவர் மேலே எத்தனையோ வழக்குகள் இருக்கு அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து விருது கொடுக்குறீங்கன்னா யார் கொச்சப்படுத்துறா இதை நான் கொச்சப்படுத்துறேனா நீங்க தான் உங்களுடைய அரசை கொச்சப்படுத்திக்கிறீங்க ஒரு தூய மனிதர்கள் எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறாங்க சமூகத்துக்காக உழைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் நீங்கள் பத்தமே சரி விருது கொடுங்க நாங்கள் அது போறது இல்லை இது யாரும் ஒன்றும் இல்லாதவங்களுக்கும் வந்து மக்களுக்கு மேலே இது இல்லாமல் அவங்களோட சுய இதுக்காக பண்ணுறவங்களுக்கு போய் கொடுக்குற போது விமர்சிக்க தான் பண்ண முடியுது விமர்சிச்சு தான் அவங்களும் நம்ம என்ன பண்ண முடியும் ஆம் தமிழருக்கும் பாரிசாலனுக்குமான உறவு இப்பகுதி எப்படி இருக்கு இல்லை இங்கே பாருங்க நான் எப்பவுமே நாம் தமிழ் கட்சியில் இருந்த காலகட்டத்திலேயே நான் ஏன் அந்த கட்சிக்கு போனேன்னு ஒன்று இருக்குது அது வந்து தமிழ் தேசியத்திற்கு அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களில் உடன்பட்டு நான் போனேன் அந்த கருத்துக்களில் எனக்கு ஒரு சில முரண்பாடுகள் ஏற்படும் பொழுது நான் விளையிட்டேன் இவ்வளோதான் நடந்திருக்கே ஒழிய மித்தபடி இன்றளவும் அவர்களும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க நானும் ஒரு ஏன்னா நான் தான் தெளிவாக சொல்கிறேன் தொண்ணூறு சதவீதம் அவர் பேசுகிறதும் நாங்கள் பேசுகிறதும் ஒன்று தான் புரிதுங்களா நாம் தமிழர் கட்சி பேசுவதும் நாங்கள் பேசுறதும் ஒன்று தான் அதனால நாங்கள் எலெக்ஷன் வரும்போது நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஆதரவு தரப்போறோம் ஏன்னா தொண்ணூறு சதவீதம் எங்களோட உடன்பட்டு போகிற ஒரு இயக்கமாக இருக்கு ஆனால் அதே சமயத்தில் ஒரு பத்து சதவீத நெருடல் இருக்கிறதுனால நாங்கள் விலகி நிற்க வேண்டிய சூழல் வேற ஒன்றும் இல்லை சமீப காலத்தில் அவங்களுடைய மீது ஒரு பஜாஜ் அந்த கம்பெனியில் சில முரண்பாடுகள் இருந்தது அந்த முரண்பாடுகளுக்கான தீர்வு எட்டப்பட்டுருச்சா இல்லை தீர்வு அது முரண்பாடே வந்து பொய்யான முரண்பாடு புரியுதுங்களா நான் வந்து போய் ஒரு பைக்கு சர்வீஸ் கொடுக்குறேன் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு சர்வீஸ் சென்டர்ல

இல்லைங்க இங்க வந்து எப்படி நான் சொல்லறேன்னா கருத்துரிமைங்கிறது தமிழகத்தில் பாதுகாக்கப்படுதுங்கிறதுக்கு திராவிடர்கள் காரணம் கிடையாது தமிழர்கள் தான் காரணம் இன்னைக்கும் கூட இன்னைக்கு நான் இன்னைக்கு என்னோட முகநூல போய் பாருங்க தமிழர்களுடைய குலதெய்வ வழிபாட்டை அழிக்க வேண்டும்னு ஒருத்தவன் புத்தகம் போட்டிருக்கான் தமிழர்களுடைய குலதெய்வ வழிபாட்டை அழிக்க வேண்டும் அந்த புத்தகத்தை யாருல எதுல போட்டிருக்கா தமிழ் மொழியில போட்டிருக்கான் அது ஒரு ப பதிப்பகம் வெளியிட்டு இருக்கு அந்த புத்தகம் இன்றளவும் விற்பனையில் இருக்கு ஏன் தமிழர்கள் அதை ஒன்றும் கண்டுக்கல கருத்து சுதந்திரத்தை கொடுப்பவர்கள் தமிழர்கள் திராவிடர்கள் கிடையாது திராவிடர்களுக்கு எதிராக பேசியவர்களோட நிலைமையெல்லாம் எத்தனை பேருக்கு என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும் அப்ப வந்து கருத்து சுதந்திரமும் தமிழர்களால் தான் இங்கே காக்கப்படுதே ஒழிய மற்றவனால இங்கே இல்லை இல்லை நான் என்னோட புரிதல் சரியா இருந்தா ஆளும் கட்சி என்ன நினைக்கிதோ அதை செய்ய முடியும் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிதோ அதை கொடுக்க முடியும் யாருக்கு என்ன கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிதோ அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டாலும் உட்படாட்டியும் தவிர்க்க முடியும் அப்படி நினைத்திருந்தால் திராவிட கட்சிகள் தவிர்த்திருக்க முடியும்ல எதை தவிர்த்திருக்க முடியும் நீங்க சொன்னப்பட்ட அந்த கல்வியாக இருக்கட்டும் இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இந்த சமூகத்துக்கு சேர வேண்டாம் அப்படி அவங்க தமிழர் விரோத கட்சிகளாக இருந்திருந்தா நான் என்ன சொல்றேன் இப்ப நீங்க உங்க பேச்சுக்கே நான் வரேன் முடியும் கொடுக்க முடியாதுன்ட்டு ஈழத்தில் இனப்படுகொலை செய்யும் பொழுது இங்க ஆளும் மர்க்கமாக இருந்தது யாரு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் நினைச்சிருந்தா ஆதரவு தெரிவிக்கலாம் நீங்க ஆதரவு எல்லாம் தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க நாங்க போராடுறோம் போராட்டத்தை ஏன் தடுத்தீங்க போராடணும்னு ஏன் பண்ணீங்க இதெல்லாம் நடந்ததா இல்லையா அது சிடி போட்டு வராங்க எமக்காகவும் பேசுங்களேன்னு சொல்லி இருந்து சீடிகள் வருது அதில் அங்கே எல்லாம் வீடியோ எடுத்து அதை அனுப்பி இங்கே பதிவு பண்ணி மக்கள்கிட்ட பரப்புறாங்க ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து முடக்கப்பட்டிருந்தது அதாவது அது செய்தியை காட்டலை அதனால் இந்த சீடியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த சீடியை வந்து போட்டவன் அந்த சீடியை பதிவு பண்ண முத கொண்டு அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க மேலாம் குண்டாசு போடப்பட்டது இதெல்லாம் வந்து டிஎம்கே ஆட்சியில் ஏன் இதை செஞ்சாங்க உங்களுக்கு ஆதரவு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் ஈழத்துக்கு ஆதரவாக நிற்கிறோம் தமிழீழ மக்களுடைய படுகொலைக்கு நாங்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறோம் இதெல்லாம் பேசுகிறீங்க ஆனால் ஏன் அரசு பண்ணீங்க நீங்கள் பாட்டு விட்டுற வேண்டியதானே விட்டுட்டு ஆமாம் மக்களுக்கு இது விஷயம் போய் சேரட்டும் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களால் பண்ண முடியலைன்னா அடுத்தவன் செய்கிறான்ல அதை அதை ஏன் தடுத்தீங்க அவங்க தடுக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்னா உடனே எல்லாத்தையுமே தமிழர்களுக்கே எதிராகவே செஞ்சணும்ன்றல ஏமாத்துறது எப்படி உங்க கூடவே இருந்து உங்களை ஏமாத்துறது அவங்களுடைய டெக்னிக்கா இருக்க ஒழியா அப்போ ஒரு இதை செய்வாங்க ஒரு இதை எதிர்ப்பாங்க இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஆனா எதுல எதுல செஞ்சாலும் அதுல வந்து அவர்களுடைய பிரச்சனை என்பது இருக்குது சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தாங்க சமச்சீர் கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது சமச்சீர் கல்வி திட்டம்னா என்ன மெட்ரிகுலேஷன் இது இந்த மாதிரி நிறைய சிலபஸ் இருந்தது எல்லாத்தையும் தமிழக அரசு ஒன்று இது பண்ணி நாங்கள் தரத்தை உயர்த்துகிறோம் சமச்சீர் கல்வி கொண்டு வரோம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊர்ல அத்தனை தனியார் பள்ளிகள்லையும் தமிழ் இருந்தது தமிழை வந்து படித்து கொண்டு வராங்க ஏன்னா மெட்ரிக் சிலபஸ் படிச்சுட்டு இருக்காங்க மெட்ரிக்ல கம்பல்சரி தமிழ் இருந்தது இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமச்சீர் கல்வி திட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் மெட்ரிகுலேஷனுங்கிற அந்த சிலபஸ் இல்லாமல் பண்ணாங்க உங்களுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா நாங்கள் எல்லாருக்கும் ஒரே கல்வியை நாங்கள் விட்டோம் அப்படின்னு உங்க கண்ணு முன்னாடி காட்டப்பட்டுச்சு ஆனா அதோட விளைவு என்னாச்சு தெரியுங்களா மெட்ரிகுலேஷன் பள்ளி போன உடனே தனியார் பள்ளிகளுக்கு எல்லாம் காசு பார்க்க முடியல ஏன்னா அதிகமாக ஃபீ வைக்க முடியாது சமச்சீர் கல்வியில அப்போ என்ன பண்றாங்க எல்லாரும் சிபிஎஸ்சிக்கு மாறுறாங்க நான் நான் சின்ன வயசுல படிக்கும்போது மெட்ரிகுலேஷன் இருந்துச்சு மொத்தம் வந்து பத்து ஸ்கூல் இருக்கேன் என் ஊர்ல அப்படின்னா அந்த பத்து ஸ்கூலும் வந்து மெட்ரிகுலேஷன் சிலபஸ்ல தனியார் பள்ளிகள் இருந்தது அதுல தான் மக்கள் படிச்சாங்க எல்லாருமே தமிழ் வழிக்கு தமிழ் படிச்சாங்க தமிழ் வந்து மொழியாக படிச்சாங்க ஆனா சிபிஎஸ்சி இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஹிந்தி படிக்கிறானே தமிழ் படிக்கிறதுலையே தமிழ் சாய்ஸ்ல விட்டானே ஏன் இது நடக்குது ஏன் சிபிஎஸ்சி சிலபஸில் தமிழ் கட்டாயம்னு கொண்டு வரல இன்னும் தமிழக அரசு அப்போ நீங்கள் தமிழுக்கு நல்லது செஞ்சுருக்கீங்களா கெட்டது செஞ்சுருக்கீங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இதை ஒன்றா தரம் ஏற்றிட்டு தனியார் பள்ளிகளுக்கு ஒன்றா இல்லாமல் பண்ணிருக்கணும் ஆனால் தனியார் பள்ளிகளை வச்சுக்கொண்டே நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷனை தூக்கணவுடனே அவன் சிபிஎஸ்சிக்கு இறங்கிட்டான் இப்போ சிபிஎஸ்சி அவன் இறங்கணுன்னு இப்போ என்ன பண்ணீங்க அதுக்குள்ள தான் ஆட்சி முடிஞ்சிருந்தது இல்லை அதுதாங்க நோக்கம் என்ன அப்போ உங்களுக்கு அப்போ நோக்கம் என்ன தமிழர்களுக்கு நல்லது செஞ்சா இப்போ தமிழர்களுக்கு ஒரு மாபெரும் கேடு செஞ்சிருக்காரு இன்றைய தலைமுறை வந்து பாதி பேர் சிபிஎஸ்சி சிலபஸ்ல படிக்கிறான் இப்போ பாதி பேர் சிபிஎஸ்சி சிலபஸ்ல படிக்கிறான்னா அவன் எல்லாம் ஹிந்தி படிக்க போறான் அவன் அடுத்து என்னவா போறான் தமிழ் படிக்காம மறக்க போறான் தமிழ் தேவையற்றதுன்னு சொல்லி ஒமிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப தமிழ் எழுத படிக்கத் தெரியாத தமிழர்களை உருவாக்கிய பெருமை யாரை சாரும் திராவிட இயக்கத்தை சாரும் ஒரு வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திய திருவு போராட்டத்துக்காக பல இன்னுயிர்களுக்கு பெரிய தப்பு இதுதான் ஏமாத்து வேலைங்கிறது அங்க என்ன திராவிட இயக்கமா எல்லாத்தையும் உயிரிச்சு உயிர்த்தோன்னா தனித்தனியா தமிழன் சொல்லுங்க எனக்கே தெரியாது சொல்லுங்க ஒருத்தர் பேர் சொல்லுங்க நீங்க எத்தனை எத்தனை பேரு நூறுக்கு மேற்பட்டவர்கள் கொடுத்தாங்க ஆனா உங்களுக்கு ரெண்டு பேரும் தான் தெரியுது ஏன்னா மிச்சம் எல்லாம் என்ன நாங்க அவங்களுக்கு எங்க செல இருக்கா சொல்லுங்க நீங்களே எங்க சிலை இருக்கு சரி அவர்களுக்கு எல்லாம் சில எங்க இருக்கு அவர்களோட சமாதி எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியுமா தமிழுக்காக மொழிக்காக இன்னுயிர் கொடுத்தார்கள் அது திராவிட அது அறுவடை செய்யும் அவர்கள் அதை உயிர் கொடுத்த பேரும் கூட நமக்கு தெரியாம ஆக்கி வச்சிருக்காங்களே இல்ல தீக்குளித்தவர்களோட சமாதி வந்து கட்டப்பட முடியாது ஒண்ணுதானே ஏங்க சமாதிங்கிறது நினைவுடங்க நீங்க வந்து பணத்தை தான் கட்டணும்னு கிடையாது நினைவுடன் யாருக்கு வேணாலும் எழுப்பலாம் இப்ப கட்டபொம்மனுக்குலாம் நினைவுகள் எழுப்ப தெரியுது திருமண இல்ல இல்லன்னு சொல்றீங்களா ஏதாவது காட்டுக்குள்ள போய் வச்சிருப்பீங்க யாருக்கு காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளா அண்ணா அண்ணா புலனிக்கிறதுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்கேன் தமிழ் மொழி போர்த்தாக நினைவிடம் எத்தனை பேருக்கு இருக்கு எல்லாருக்குமான எல்லாருக்குமான புகைப்படத்தோட ஒரு மணிமண்டபமாவே இருக்கேன் நான் கேக்குறது நீங்க இப்ப ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அதுல தமிழர்கள் இறந்தாங்க இதெல்லாம் சொல்றீங்க அங்க திராவிட எங்க இருந்தான் தமிழன் தானே இறந்தான் இதில் என்ன இது எனக்கு புரிய மாட்டேங்குது தமிழை இறந்தது எப்படி திராவிட இயக்கத்துக்கு அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் வந்து அது செய்யலை அந்த வெறுப்பு தான் திராவிட இயக்கத்துக்கு ஓட்டாக மாறுது அந்த ஓட்டை எடுத்துட்டு நாங்கள் தான் என்னமோ மொழி போராட்டத்துக்காக தியாகம் பண்ணோம் போனோங்கிறாங்க அதே மொழி போராட்டத்தப்போ ஈவேரா வந்து அதை எடுத்து பேசலையா பேசுனாரா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம் பேசினார்ல பிடிச்ச எல்லாத்தையும் உள்ளே போடுங்கன்னு இல்லை இதையும் பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் அப்போ

இதில் மாற்றுக்கிறதே எனக்கு கிடையாது புரியுதுங்களா இதை வந்து திரும்ப திரும்ப பேசணுன்னு இல்லை இப்போ உங்ககிட்ட வந்து தம்பி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ரொம்ப அறிவா இருக்கீங்க ஆனால் உங்கள் அம்மா கேவலமானவன்னு சொன்னால் இது உங்களுக்கு நல்லா செய்கிறதா நீ ரொம்ப அறிவாளி தான் ஆனால் நீ உன் தமிழ் இருக்கு பத்தியா அது ஒரு கேடுகட்ட மொழி பேசுனாரா இல்லையா ஆ காட்டு மின்னாடி மொழின்னு சொன்னாரா இல்லையா உன் தமிழ்ல என்ன இருக்கு தமிழ் புலவர்களை அவமானப்படுத்தினாரா இல்லையா இதெல்லாம் நிறையா இருக்குங்க இதெல்லாம் வந்துட்டு சும்மா தானோ இதெல்லாம் வெக்கமானங்க சூடு சொரண கெட்டம் இல்லை நாங்கள் ஈவரா என்பவர் தமிழின எதிரினா எதிரி தான் இதுல மாற்றுக்கிறதே கிடையாது அவர் அது செஞ்சாரு இவர் இது செஞ்சாருன்னா என்ன செஞ்சாரு சாதி ஒழிச்சிட்டாரா ஒளிஞ்சிருச்சா பெண் விடுதலை விடுதலை அடைஞ்சு போயிட்டாங்க எல்லாம் என்ன செஞ்சாரு செய்யலை செய்யறதுக்காக முயற்சி பண்ணாரு செய்யறதுக்காக முயற்சி பண்ணவரை செஞ்சாரு செஞ்சாருங்கிறீங்க இல்ல அந்த முயற்சியை கூட இன்னைக்கு யாருமே யாரும் எல்லாரும் செஞ்சுட்டு தமிழ் தேசிய விடுதலை பேசக்கூடிய யாரேனும் எடுத்த முயற்சியில் இத்தனை சதவீதம் நீங்கள் உயர்ந்திருக்கிறார்கள் ஏதாவது ஒரு புலி விவரம் சொல்லுங்க பாப்பா சரி அந்த புலி விவரம் நீங்களே சொல்லுங்களேன் நீங்களே திராவிட இயக்கத்துக்கு சேலுங்களேன் பெரியாரால எத்தனை பேர் சாதி தூக்கி போட்டா சொல்லுங்க பா பெரியாரால் எத்தனை பேர் சாங்கி போங்க தூக்கி தூக்கி போடுறது காரணம் என்னன்னு சொல்லவா தமிழக அரசுடைய கெசெட் கெசட்ல தமிழ்நாட்டுல வேலை செய்யணும்னா சாதி பட்டம் கூடாதுன்னு சொல்லி ஒரு கெசட்ட கொண்டு வந்தீங்க இது வலுக்கட்டாயத்தின் பேர்ல தூக்கி இருக்கீங்களா உள்ளிய தமிழ்நாட்டுல உங்க சாதி பேரோட பதிவு செய்ய முடியாது தெரியுமா ஏன் பதிவு செய்யக்கூடாது நீங்க சாதியை திறக்கிறதா இருந்தா நீங்களா திறக்கணும் அது என்ன வலுக்கட்டாயமா தமிழர் அடையாளத்தை தூக்குறது உங்களுக்கு சாதி தேவையில்லை எனக்கு சாதி தேவையில்லைங்க நான் வந்து இன்று முதல் நான் வந்து தூய தமிழனாக இருக்க போறேன் சாதி மறந்த தமிழனாக இருக்க போறேன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நீங்க பேர போடலாம் ஆனா பேர் போட சட்டத்தை ஏன் கொண்டு வந்தீங்க அப்ப உங்களோட நோக்கம் வந்து சாதி பட்டத்தை தூக்குறது சரி அவ்வளவு ரொம்ப நல்லவங்க நீங்க சாதிக்கு ஓட்டு இருக்கா இல்லையா இன்னைக்கு திராவிட இயக்கத்துல எப்படிங்க வச்சிருக்கீங்க சாதி சங்கங்களை பேசுறாங்களா இல்ல திராவிடர்கள் அப்ப இது இவ்வளவு அயக்கத்தனம் பண்ணுவீங்க வந்து எங்ககிட்ட வந்து இயக்கத்தாலம் பேசுவீங்க வாய்ப்பு இல்ல சாதி ஒழிக்க மாட்டாங்க இவங்க காரணம் தமிழர்களை பிளவுபடுத்துவதற்காக சாதி அவங்க பயன்படுத்துறாங்க ஆனா அதே சா சாதியை நாங்கள் தமிழர்களை அடையாளப்படுத்துவதற்காக பண்றோம் நீங்க கேட்டீங்கன்னா முத கேள்வி யார் தமிழர்னு எந்தெந்த சாதியில தமிழ் சாதியில பிறகு அவன் தான் தமிழை தமிழ் சாதியில பிறக்காத நாயெல்லாம் தமிழன் கிடையாது நான் இன்னைக்கு அடிச்சு சொல்றேன் இதான் மாற்றிக்கு போறது இல்லை புரியுதுங்களா சும்மா வந்து தமிழையாரு தமிழையாரு அவ அவருத்தி வந்து பேசிட்டு போகுது ஒரு பொம்பளை தெலுங்கு தெலுங்கர்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழெல்லாம் வந்திருங்க எதாச்சும் அந்த பொம்பளை தமிழை அடையாளப்படுத்துச்சு தமிழன் அடிக்கும்போது மட்டும் தமிழன் தெரியுமா ஆனா வந்து உங்களுக்கு இது தெரியாது உடனே உடனே நான் தெளிவா சொல்றேன் பாருங்க எந்தெந்த சாதியெல்லாம் தமிழ் சாதியோ எந்தெந்த சாதிக்கு எல்லாம் தமிழ் தாய்மொழியாக உள்ளதோ அவன் மட்டும்தான் தமிழன் அதை தவிர வீட்டுக்குள்ள வேற மொழி பேசுறவனா தமிழன் கிடையாது அவன் எத்தனை வருஷம் நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் இங்க வாழ்ந்தாலும் அவன் தமிழன் கிடையாது புரிதுங்களா இவ்வளவுதான் சரி எங்களுடைய புரிதல் தமிழனாக இருக்கட்டும் அந்த புரிதலோட படி அரியலூர் நந்தினியா இருக்கட்டும் இது போன்ற பெண்கள் வந்து பாலியல் வன்புணர் உள்ளாக்கப்பட்டு ரொம்ப கொடூரமா கொலை செய்யப்பட்டாங்க அப்போதைக்கு எல்லா தமிழ் தேசிய அமைப்புகளும் ஊமையாக தானே இருந்துச்சு சரி எந்த அமைப்புகள் வந்து பேசிச்சு இல்லை எந்த அமைப்பு நான் என்ன கேட்க நீங்கள் திரா இல்ல இல்லை திராவிட இல்லை ஒரே ஒரு நிமிஷம் இல்லை நான் பாதிசா தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இடத்துல ஒரு ரேப் நடந்துட்டு இருக்கோம் இந்தியா முழுக்க பதினஞ்சு ரேப் நடந்துகிட்டு இருக்கோம் பேசலையே நீங்க அதுதான் சொல்கிறேன் திராவிட நான் நான் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இருக்கு எங்கேயோ நடந்ததுக்கு தமிழ் தேசம் பேசலையே பேசலேங்கிறீங்க தமிழனுக்கு பிரச்சனை பேசிக்கிட்டு தான் இருக்கும் உடனே பாலியல் வெளிகொண்டு நாங்கள் ஆதரிக்கிறோம் நடத்துமா எதுக்கு இந்த கேள்வி எங்க ரே பண்ணுறது நல்லதுங்கிறமா இல்லை திராவிட தேசியம் சரி இல்லைன்னு சொல்லிட்டு தா திராவிட அரசியல் சரி இல்லைன்னு தமிழ் தேசியம் தமிழருக்கான அரசியல்னு பேசுறீங்க தமிழருக்கான அரசியல்னு முன்வைக்கும் போது ஜாதி முக்கியம் அப்படிங்கிறீங்க அந்த ஜாதி முக்கியம் நீங்க முன்வைக்கும் போது

பாருங்க ஆதிக்க உணர்வு கொண்டு நாங்க சொல்ற தெளிவா புரிஞ்சுக்கோங்க தமிழ் சாதிகள் வேணும் தான் சொல்றோம் தமிழ் குடிகள் வேணும் தான் சொல்றேன் ஒளிய இந்த தமிழ் குடி உயர்ந்த குடி இந்த தமிழ் குடி தாழ்ந்த குடின்னு வரலாறு எங்கேயுமே கிடையாது இவன் ஒரு காலத்துல ஆண்டிருக்கானா அதே போல இன்னைக்கு தாழ்ந்தவனா இருக்கவங்கன்னு ஒரு காலத்துல ஆண்டு இருக்கான் புரிஞ்சுங்களா நீ இன்னைக்கு எப்படி அடிமையா திராவிடத்துக்கிட்ட அடிமையா இருக்கு அதே போல இவனும் அடிமையா இருக்கான ஒளிய தமிழ் குடியில உயர்ந்த குடி தாழ்ந்த குடின்னு ஒரு குடியும் கிடையாது எல்லா குடியும் சமமான குடிகள் தான் ஒவ்வொன்றும் தொழில் வழி குளங்கள் தான் இங்கே வந்து ஏற்றத்தாழ்வு ஆரம்பத்தில் இல்லை பிற்காலத்தில் தெலுங்கர்களோட ஆட்சி காலகட்டத்தில் நிலங்களெல்லாம் பறிச்சுக்கிட்டு இவங்களை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிட்டு நீங்கள் ஏற்றத்தாழ்வு கொண்டு வந்துட்டு இந்த நிலவிலாம் இருக்கு இது மாறணும்னு என்ன சொல்வீங்க வரலாறு பேசுங்க என்ன நடந்தது இப்போ எப்படி நீங்க வந்து எல்லாம் ஒன்னா இருந்தீங்க எப்படி கீழே போனீங்க இதை தொடர்ந்து பேசி அந்த புரிதலை கொண்டு வந்து அந்த பக்குவ நிலையை கொண்டு வந்து அகமன உறவுகளை தாண்டி எப்படி திருமணம் பண்ணுறது தருக்காதீங்க இதெல்லாம் சொல்லி கொண்டு வரணும் அதை விட்டுட்டு ஒரு சம் ஒரு சமூகம் என்ன சொல்லி வளர்க்குதுன்னா நீ அடுத்தவனை போய் திருமணம் பண்ணுங்குது புரியுதுங்களா ஒரு சமூகம் என்னது இவன் கீழே அளவுங்கிறது இது ரெண்டையும் சரி செய்யல நீங்க சரி செய்யாம வந்து அங்க நடக்கும்போது இவன் வெட்டுறான் குத்துறானே கதறிக்கிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு கதறிவீங்க நம்ம கதறி கதறி நடந்துட்டு தாங்க இருக்கும் அந்த புரிதலை நீங்க மாத்தி கொண்டு வாங்க தமிழர்களுக்குள்ள திருமணம் செய்வது தவறு இல்லைங்கிறத கொண்டு வாங்க புரிய வைங்க அதை யார் பேசுறா ஒரு குளம் நடந்துச்சுன்னா உடனே அந்த சமூகத்தை திட்டி ஒரு பத்து பேர் பேசுறது இந்த சமூகத்தை திட்டி பத்து பேர் பேசுறது இது எப்படி ஒற்றுமை உருவாக்கணும்னு சொல்லுறீங்க ஒற்றுமையே வராது காலத்துக்கு ஒற்றுமை வராது தமிழை சாதியாவே பிரிஞ்சு கிடக்கணும் தமிழ சாதிகள் இணையணும் அப்படின்னா தயவு செஞ்சு வரலாறு தெளிவா பேசுங்க இவ்வளவு காலமாக வன்னியர்களும் பறையர்களும் ஒரே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்படி ஒரு காலத்துக்கும் ஒரு தடிச்சுக்கிட்டு இருக்கான நடந்து போயிருக்க மாட்டான் கடந்து போயிருக்க மாட்டான் அப்படிலாம் இல்ல ஆரம்பத்துல ஒன்னா இருந்தாங்க பின்னாலே பிற்காலத்துல அந்த ஏற்றத்தாள் வரும்பொழுது இவன் பெரியவன் சொல்லி பூத்தப்படுது இவன் கிட்ட இவனை சத்திரியன் வன்னியர்கிட்ட நீ சத்திரியன் சத்திரியன் சத்திரியன்னு சொல்றான் இங்க பறையர்கிட்ட நீ தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவங்கிறான் இந்த இந்த புரிதலை நீங்க ஏன் திணிக்கிறீங்க வரலாறு கரெக்டா பேசுங்க வன்னியர்கள நீங்க எப்ப ச உங்களுக்கு பட்டம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி பள்ளியா இருந்தீங்க படையாச்சியா இருந்தீங்க கவுண்டரா இருந்தீங்க எப்ப நீங்க வன்னியரா மாறினீங்க கேளுங்க வன்னியருங்கிற பட்டம் எப்படி உங்களுக்கு வந்தது அந்த வரலாறை பிடிச்சி கேளுங்க அவங்க பதில் சொல்லட்டும் அந்த புரிதலுக்கு உருவாக்குங்க தமிழராக இணையணும் அதை விட்டுட்டு வந்துட்டு ஒரு சமூகத்தை தாழ்ந்தவனும் இன்னொரு சமூகத்தை உயர்ந்தவனும் இல்ல இவ்வளவு ஆண்டு காலமாக ராமநாதபுரத்துல வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு முதுகுலத்துல கலவரம் நடந்திருக்கு அதே தேவேந்திர குலமும் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரே குலதெய்வம் இருக்கு எத்தனை ஊர்ல இருக்கு தெரியுமா குலதெய்வம் ஒரே குலதெய்வத்தை அவங்க கும்பிட்டு இருக்காங்க ஒரே குலதெய்வத்தை கும்பிட்ற நீங்க எப்படி வெவ்வேறு குலமா இருக்க முடியும் சொல்லி புரிய வைங்க இணக்கத்தை உருவாக்குங்க ஆனா இணக்கமா இருக்கக்கூடிய வரலாறு இல்ல இன்னும் ஒன்னா இருந்த வரலாறு இல்ல எப்பவுமே அடிச்சுக்கிட்டு இருக்கிறதே காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க எத்தனையோ தமிழர்கள் ஒன்னாதான் இருக்காங்க எத்தனையோ திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அதையும் பாருங்க கொலை நடக்குதுன்னா அது தப்பு கண்டிக்கிறோம் ஆனா அதை சரி செய்யறதுக்கான அதிகாரம் தமிழ் தேசியத்திற்கு இன்னும் வரல அதை சரி செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி செய்ய முடியும் எடுத்தவங்க ஒருத்தவங்க பண்ண முடியாது இல்லை தலைமையே சில நேரங்களில் வந்து அதுக்கு ஒத்து ஒத்து செய்வு செஞ்சதுக்கான சான்றுகள் வரலாற்று என்ன சான்று சொல்லுங்க திருமாவளவனும் ராமதாசும் திருமாவளவனும் இவங்களும் வந்து தமிழர்கள் தான் அவங்க வந்து தமிழ் தேசியர்கள் கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க தான் தமிழ் தேசிய தலைவர்கள் யாருன்னு கேட்கும் போது தமிழ் தேசிய தமிழர்கள் தமிழ் தலைவர்கள் புரியுதுங்களா தமிழ் தலைவர்கள் ஒருங்கிணைக்கணும் தான் நான் சொல்லியிருக்கேன் அது முதல் கட்ட படிநிலை முதல் கட்டம் தமிழ் தலைவர்களாக முதல்ல ஒருங்கிணைங்க அதுக்கப்புறம் தமிழ் தேசிய சிந்தனைக்குள்ள வாங்க இப்போ ராமதாஸ் அவரும் வந்து ஒரு தமிழர் தான் இப்போ திருமாவளவன் அவர்களும் தமிழர் தான் ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு முரணா இருப்பது என்ன அவரவர்கள் கொண்ட கொள்கை அதுல ஒரு புரிதலோடு வந்து இவங்க இணையணும் தான் நம்ம சொல்றமே ஒழிய அந்த இணக்கத்தை உருவாக்கணும் தான் சொல்றமே ஒழிய இதே திருமாவளவன் அவர் எத்தனை மேடைகளை வந்து இன்னொரு சமூகத்தை தரக்குறைவாக பேசியது இருக்கு சான்று இருக்கு பார்த்துருப்பீங்க கண்டிப்பா ஏன் அந்த வன்மம் உங்களுக்கு வருது இது வன்மம் தானே இது எப்படி இணக்கத்தை உருவாக்கும் ஒரு சமூகத்தை எப்படி நம்ம வன்மம் போட்டு பேச முடியும் நம்ம இணக்கத்தை உருவாக்கணும்னு நீங்க உண்மையாவே விரும்புனீங்கன்னா வன்மத்தோட பேசாதீங்க இணைஞ்சு வாங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அங்கே வந்து பஞ்சாயத்து பண்ண போகாதீங்க அங்கே முதல்ல எப்படி பிரச்சனை வராமல் தடுக்கிறதுன்னு பாருங்க இதை தான் நம்ம செய்யணும் இதே வன்மத்தை வந்து கையாண்டதா வந்து சீமான் மீதும் தமிழ் தேசிய தலைவருங்கிறனால நான் அந்த சீமானுங்கிற பேரை குறிப்பிடுறேன் சீமான் மீதும் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது விக்னேஷ் தீக்குளிப்பில் வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த குற்ற குற்றச்சாட்டை ரொம்ப கடுமையாக வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய நினைவு முதலாம் ஆண்டு நினைவு தினம் சாலிகிராமத்தில் நடந்ததா நடந்ததாக எனக்கு நினைவு இருக்கு அதில் வந்து அவருடைய புகைப்படம் மிக சிறியதாகவும் வாக்களியங்கள் மெழுகுவர்த்தி அப்படிங்கிறது மிக பெரியதாகவும் இருந்தது இந்த தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இந்த விமர்சனங்கள்லாம் நீங்க வைக்கணும்ன்ற இல்லை நாங்களே வச்சிருக்கிறோம் புரியுதுங்களா இந்த விமர்சனத்தை யார் உங்களுக்கு வச்சுது இல்ல நான் நேரில் இல்ல இந்த இந்த விமர்சனம் என்பது யாரால் வெளியில கொண்டு வரப்பட்டது விக்னேஷ் அம்மாவுக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிறது விமர்சனம் யாரால் கொண்டு வந்தது வீணரசுங்கிற ஒரு தமிழ் தேசியவாதியால் தான் இப்ப இங்க புரிஞ்சு வேண்டியது தவறுகள் நடக்கும் எல்லா கட்சியிலும் தவறு நடக்கும் தவறுகள் நடந்தனால தான் நம்ம ஒதுங்கி நிற்கிறோம் புரியுதுங்களா இது இந்த விமர்சிங்க இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது அதை பாயிண்ட் அவுட் பண்ணி விமர்சிங்க அடிப்படை தத்துவத்தை விமர்சிக்கிறதுல நோக்கத்தோட விமர் அங்கதான் வருது தத்துவத்தோட அடிப்படைத்தோட் ஒற்று ஒன்னாக இருந்தாலும் அந்த நடைமுறைகள்ல சிக்கல் இருக்கறதுனாலதான் விலகி நிக்கிறோம் புரியுதுங்களா சொல்றது அப்ப இந்த மாதிரியான விமர்சனங்களை நீங்க முன்வைங்க விக்னேஷ் அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இவங்க ஏன் விட்டுருக்காங்க அவங்க வந்து அப்பா அவங்களுக்கு எது செய்யலையா இல்ல அவங்க பேர் வச்சு யாராவது வசூல் பண்ணாங்களா என்ன அதை வந்து வெளியில கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்க அதெல்லாம் நம்ம யாரும் தடுக்க போறதில்லை அது யாரு தவறு செஞ்சாலும் நீங்க வெளியில கொண்டு வர்றது சரிதான் அது ஒரு சீமான் இல்ல அவர் வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை சீமான் பின்னாடி நாங்க அப்படியே பக்தால்ஸ் மாதிரி அவர் என்ன சொன்னாலும் போயிடுறது இல்லை நாங்க அவரே ஒரு தவறு செஞ்சாலும் தட்டி தான் தமிழ் தேசியவாதியர்களா ஒரு ஒரு சுதந்திரம் இங்கே இருக்கு நானே எத்தனையோ முறையை அவரை விமர்சிச்சிருக்கேன் எத்தனையோ விஷயங்கள் விமர்சிச்சுட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க அப்ப விமர்சனம் என்பது யார் யார் மேலும் வைக்கலாம் என்ன காரணத்து மேலே வைக்கலாம் ஆதாரப்பூர்வத்தோட அது வைக்கும் பொழுது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க அவங்ககிட்ட நீங்க கேளுங்க என்கிட்ட கேட்க கூடாது நான் அவங்க ஏன் பண்ணாங்க நான் இப்படி சொல்ல முடியும் இல்ல இல்ல ஒரு இறந்த ஈகையின் மீது

புரியுதுங்களா தன்னோட நீ தியாகம் பண்ணு தமிழ் தேசத்துக்காக தொடர்ந்து முன்னா முன்னாடி வா புரியுதுங்களா இது உயிரை தியாகம் பண்ணிட்டு அப்புறம் என்னது இது உயிரை தியாகம் பண்ணால் நம்ம மண்ணுங்க ஒன்றும் கிடையாதுங்க அதில் நம்ம இருந்து தாங்க அவனுக்கு டார்ச்சர் கொடுக்கணும் நமக்கு பிடிக்காத ஒரு ஆளும் மருகமாக இருக்கணும் அவனுக்கு நம்ம இருந்து டார்ச்சர் கொடுக்கணுமே ஒழிய இறந்து டார்ச்சர் கொடுக்க முடியாது புரியுதுங்களா இறந்தால் நம்ம அவ்வளோ தான் நம்மளோடது முடிஞ்சுது அதை உணரணும் அதனால தீக்குளிப்பு கலாச்சாரம் என்பது ஒழிக்கப்படணும் அது வந்து நம்ம நம்ம தொடர்ந்து அதே சமயத்துல இறந்தவர்களுக்கான அந்த சரியான விதியை செய்யணும் இது இதுதான் அதுல ஒரு அரசியல் நடப்பது வந்து தவறு தான் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்படுமா கண்டிப்பா திறப்பாங்க கண்டிப்பா திறப்பாங்க நீங்க சொன்னீங்களே இந்த தமிழர்களுக்காக போராடும் திராவிட இயக்கங்கள்லாம் கண்டிப்பா அதுக்கு முன்னிருந்து திறந்து வைப்பாங்க நீங்க என்ன பாருங்க ஆதரிக்குது அதுக்கான போராட்டம் வடிவம் எப்படி எந்த மாதிரியான இருக்கும் தமிழ் தேசிய திருப்படையில் கண்டிப்பாக அதாவதுங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போராடுவோம் கருத்தியல் ரீதியாகவா சரி இல்லை தெருவில் இறங்கி கத்துறதும் சரி நாங்கள் போ தான் இருக்கிறோம் போராடமே கிடையாது எத்தனையோ ஒரு ஸ்டெர்லைட்டுக்கு போயிருக்கோம் கைதாயிருக்கும் ஏமலே ஸ்டெர்லைட் வழக்கு ஒன்று இருக்குது ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நான் பேசியிருக்கேன்னு வழக்கு ஏ பதிஞ்சு அதை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்க போது ஸ்டெர்லைட்டு முடிந்த வரைக்கும் எங்களால் திறக்க விடாமல் அனுமதி இல்லாமல் நாங்கள் செய்து தான் போகிறோம் ஆனால் உங்களுக்கே தெரியும் இன்ற இந்திய வல்லாதிகம் என்பதும் இந்த தமிழகத்துடைய அரசு கட்டமைப்பு என்பதும் அளவுக்கு இருக்குன்ட்டு இது வந்து தொடர்ந்து அவர்களுக்கு சாதகமாக மாறிக்கொண்டு வருது இதுதான் பிரச்சனை ஏன்னா அப்போவே நம்ம வந்து மூடும் பொழுது அதை வந்து இடிக்கணும்னு சொல்லி பேசணும் அந்த அந்த ஆலை என்பது மூடப்படக்கூடாது இடிக்கப்படணும்னு பேசணும் ஏன் இடிக்கப்படணும்னு பேசணும்னா அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தரப்பானுங்க திருப்பி அதை இடிச்சிருங்க புரிதுங்களா அதை டிமாலிஷ் பண்ணுங்கன்னு தான் நம்ம முன் வச்சது அதுக்கு தான் நம்ம பேசுனது ஆனா அதை நம்ம செய்ய அவன் அடுத்து இடிக்கணும் அது வந்து ஒரு புற்றுநோயை பரப்பக்கூடிய ஒரு இடம் அதை அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல ஆமா அப்ப இப்ப திறக்கிறது மட்டும் சாதாரண விஷயமா அது புரியல அது இருந்தா திறப்பான் திருப்பி புரியுதுங்களா அது கம்பெனி இருந்துச்சுன்னா திறப்பான் அது அரசாங்கம் கையகப்படுத்தி அதை இடித்தா தான் திறக்காமல் இருப்பான் நீ அவங்கிட்டயே அதை விட்டுட்டு நீங்கள் சீல் மட்டும் ஏன் வச்சிருக்கீங்க இடிச்சு விட்டுருங்க இல்லைன்னா அது வந்து அரசாங்கம் கையகப்படுத்தும் புரியுது இல்லை அரசாங்கம் கைகப்படுத்திட்டு இது ஒன்று இது ஒன்றும் சம்மந்தம்னா கையைப்படுத்தட்டோம் அதுவும் கையவும் படுத்தலை இடிக்கவும் இல்லை அதை அப்படியே அவனுக்கே விட்டு வச்சிருந்தீங்கன்னா அவன் அடுத்து ஒரு கேஸை போடுவான் இது போடுவான் கொஞ்ச நாள் நம்ம மக்கள் மறந்த நிலைமையில் இருக்கும்பொழுது திறந்துடுவான் இப்போ அவனே பாருங்க ஒரு லட்சம் பேர் ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து கையெழுத்து போட்டுருக்காங்க ஸ்டெர்லைட் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆதாரங்களோட சப்மிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் புரியுதுங்களா இது உங்களுக்கே தெரியும் மக்கள்லாம் அவங்க விரும்பல அவன் அவனுக்கு தகுந்த மாதிரி ஆளுகளை பாவம் அறியாதவங்களை கையெழுத்து வாங்கிட்டு அவன் போய் கொடுத்துட்டு இருக்கிறான் நடந்துகிட்டு இருக்கு என்ன பண்ண முடியுது நம்மளால ஸ்டெர்லைட்டுக்காக செத்தவனுக்கு என்னாச்சு ஆச்சு சுட்டவனுக்கு எவனாவது அரெஸ்ட் பண்ணிருக்கிறோமா எதுவுமே இல்லையே எல்லாமே மறைஞ்சு போச்சு இல்லை காத்தோட காத்தா மறைஞ்சு போறோம் வேற ஏதாவது பிரச்சனை வரும் நம்ம கடந்து போயிட்டு இருப்போம் இதுதான் நடக்குது ஸ்டெர்லைட் இயக்கிற மைய சக்தி எதுவா பாக்குறீங்க அதாவதுங்க ஸ்டெர்லைட் வந்து தனியார் முதலாளிகளுடையது இந்த தனியார் முதலாளிகள் தான் அதில் மையச்சதி இன்னைக்கு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் என்பதும் அரசியல் இதுன்னு சொன்ன மக்களுக்கானதா இல்லை அது மூலமாக தனியார் முதலாளிக்கான இருக்குது இருக்குது அந்த அடிப்படையில் தான் நம்ம அதை புள்ளி வைக்கிறோம் தனியார் முதலாளிகள் தான் இதை ஏற்கிறாங்க அதில் அந்த துப்பாக்கி சூடுங்கிறது அதுக்கும் அந்த ஸ்டெர்லைட் நிர்வாகத்துக்கு தான் சம்பந்தம் இருக்குது இது இதை வந்து நம்ம அம்பலப்படுத்தி ஆகணும் இந்த தனியார் முதலாளிகளை குற்றவாளிகளாக நீங்கள் இன்றைக்கி இது பண்ண போகிறீங்களோ அன்னைக்கு தான் வந்து காலம் வரும் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கூற்றுப்படி பார்த்தா திமுக எழுதவதற்கான சாட்சி குறுகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்ப்பு இல்லாமல் மறையுது அந்த எதிர்ப்பு வந்து மறைக்கப்படுது இது இதுதான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா வந்து ஊடகமும் அந்த அவர்களுடைய எதிர்ப்பு நிலையை வந்து இன்னைக்கு ஏன்னா போனதால் ஆட்சியில் இல்லைங்கிற போது இவங்க வந்து பண்ணுற அட்டூழியங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அவர்களுக்கு அது ஆதரவு நிலைப்பாடு ஏற்படுத்துது ரெண்டாவது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து எந்தவித எதிர்ப்பு இல்லாமல் அப்படியே முன் வர மாதிரி தெரியுது அப்போ அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக்கப்படுது அப்போ அது வந்து நம்ம தமிழர்கள் உணரணும் இப்போ நீங்கள் புதுசா இருக்கிறவங்களுக்கும் கூட நீங்கள் வாக்கு கொடுங்க இல்லை வேற ஏதாவது சுயேட்சிக்கும் கூட கொடுங்க ஆனால் தயவு செஞ்சு இந்த தேசிய கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸா இருக்கட்டும் அவர்களோட கூட்டணி வைக்கிறவங்களுக்கு வாக்கு செலுத்தாமல் இருப்பது தான் தமிழகத்தை காப்பாத்திற்கான ஒரே வழி போன தேர்தல் மாதிரி நோட்டாக கூட வாங்காத அளவுக்கு இந்த திரையை அதை அதை கண்டிப்பாக சரி செய்யும் அப்படின்னு நீங்க இல்லை இது வந்து ஏதோ வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கு மக்கள் நீங்கள் அது வந்து மக்கள் தான் அங்கே குறை சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இன்றளவும் அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் தான் இருக்குது நீங்கள் நோட்டாகவும் கூட வாங்காத அளவுக்குன்னா நம்ம ஒன்றும் பிஜேபி மாதிரி இல்லை புரியுதுங்களா பிஜேபி தான் நோட்டாக கூட வாங்கலை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் பிஜேபி நோட்டாக கூட வாங்கல இது இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா பிஜேபி அளவு வாங்கலை அப்படின்னா மக்கள் வந்து பிஜேபியை மேலே எதிர்பார்க்கிறது சரி ஆனால் அதே சமயத்தில் தமிழ் தேசியத்தை ஆதரவு நிலையை கொண்டு வரலன்னா அதுக்கு வந்து இந்த ஊடகத்தில் தொடங்கி எல்லாருமே ஒரு காரணமாக அமையிறீங்க வந்தோடனே வந்த உடனே நீங்கள் வைக்கிறீங்களே தமிழை யாருன்ட்டு நாளைக்கு உங்களையும் எல்லாரும் வந்தேன்னு சொல்லி வரட்டடிக்க போறேன் அன்னைக்கு புரியும் அதுதான் நடக்க போகுது இல்ல தமிழ் தேசியவாதிகள் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கல பாஜகவுக்கே ஆதரவு தெரிவித்திருக்காங்களே யாரு சீமான் தெரிவித்து இருக்காரு பாஜக தெரியாது ஆதரவு ஒரு தடவை தெரிவித்திருக்காரு அது எப்பயாவது ஒரு காலத்துல ஏதாவது வந்து இப்ப பேசாதீங்க இன்றைய காலகட்ட தேர்தல தெலுங்குல பேசுவதற்கான காரணம் இது அவங்களோட விஷயங்க நம் இங்க பாருங்க நீங்க நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை முடிவுகளும் அவர்களோட செயல்பாடும் ஏன் கிட்டே கேட்காதீங்க நான் அதை விமர்சிச்சேன் அந்த காலகட்டத்தில் தெலுங்கில் பேசி இது கேட்டது வந்து அது அரசியல் தான் அது நான் ஏன்னா நான் ஏன் வந்து அவர் வந்து தமிழ் தேசிய கட்சியை தான் பாக்குறேன் சீமானம் நாம் தமிழர் கட்சின்னு பாக்கல தமிழ் தேசிய கட்சியா பாக்குறேன் தமிழ் தேசிய கட்சிகளும் முக்கியமான ஒரு மேலிடத்துல இருக்கிறனால நான் அவரை முன் வச்சு உங்களுக்கு இங்க பாருங்க திரும்பவும் சொல்றேன் தவறுகள் அங்கேயும் இருக்குது நான் வந்து அதை இல்லைன்னா மறுக்கல அதை சரி தான் நான் உங்களுக்கு வைக்கிறேன் ஒழிய அதுக்காக என்ன சொல்றீங்க அந்த கட்சியை அழிச்சுட்டுருமா நீங்க சொல்லதான் இருக்கு குறை இருக்கு குறை இல்லாத கட்சிகள் எதுவுமே இங்க இல்ல அதை சரி செய்யணுங்கிற இடத்துலதான் நம்ம அதை சரி இது பண்ணுமே உடைய எது குறை அதிகமா இருக்கா நிறைய அதிகமா இருக்கான்னு நீங்க அளவு எடுத்து பாக்கணும் நிறைகள் அங்க அதிகமாக இருக்குது குறைகள் அங்கங்க இருக்குது அந்த இருக்கக்கூடிய அங்கங்க இருக்கக்கூடிய குறைகளை சரி செஞ்சோம்னா அது ஒரு சிறப்பான இயக்கமா மாறும்ங்கிறதா நம்மளுடைய விஷயமா இருக்க இல்லையா தெலுங்குகள் பேசி வாக்கு கேட்டது என்பது முற்றிலும் தவறு அதுவும் தமிழகத்தில் தெலுங்கில் ஒருத்தர் பேசி வாக்கு கேட்கறதுங்கிறது வந்து தவறான ஒரு செயல்பாடு அதை அவங்க செஞ்சாங்க அப்ப நான் அப்பவே நான் கடமை விமர்சிச்சேன் இதுதான் காந்தி ஒரு தமிழ் தேசியவாதியா கண்டிப்பா கிடையாது அப்ப அவர் யார் அவர் திராவிடத்தோட ஏஜென்டா இது தெளிவா சொல்லிட்டேன் திராவிடத்தை தமிழ் தேசியம்னு சொல்லி மக்கள்கிட்ட ஏமாத்திக்கூடிய ஒரு ஆளுங்கிறத நான் ரொம்ப தெளிவா முன்னாடியே பதிவு பண்ணிருக்கேன் காந்தி என்பவர் கண்டிப்பா தமிழ் தேசியவாதி கிடையாது அவர் வந்து திராவிடத்துக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவர் மாற்று இல்லை பல நெடுமாறம் பல நடுமாறனும் கிட்டத்தட்ட அது போலதான் பல அவர் முன்னாடி இருந்தவர் அவ்வளவுதான் இப்ப அவர் பாத்தீங்கன்னா விடுதலை புலிகளுக்கு அவர் உண்மையா இருந்தார் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு அவர் உண்மையா இருந்தார் ஆனா இன்னைக்கு அவர் என்ன பேசுறாரு இன்னைக்கு தமிழ் தேசியம் வளர்ந்து வருகிறது பலனெடுமா எங்க போனாரு ஏன் வரதுல வெளியில ஏன் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவு அதிகமா கொடுக்கறதில்லை இன்றாலும் திராவிடத்துக்கு தான் அவரும் வந்து ஆதரவு கொடுக்குறாரு நாங்க தெளிவாக நாங்க வைக்க நாங்க வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தமிழ் தேசியம் என்பது இன வரி வாரியான அரசியல் தான் இப்ப தமிழர்களுக்கான அரசியல் தமிழர் என்பது இனம்தான் அந்த இனத்துக்கு நீங்க வந்து வேற விளக்கங்கள் சொல்லி அந்த இதெல்லாம் உள்ள இன வாரியான அரசியல் ஏன்னா தமிழர்கள் இங்க ஒடுக்கப்படுறாங்க போது தமிழர்கள் அடையாளத்தோட தான் நாங்க மேல வரோம் இப்போ இந்த இதுக்கு நீங்க ஏன் ஆதரவு தெரிவிக்கிறது இல்ல ஏன் யார் உங்களை தடுத்தா பல நடுமுறை யார் தடுத்தா இவ்வளவுதான் நம்ம கேக்குறோம் அவருக்கு மேல நமக்கு மதிப்பு இருக்கு மதிப்பு இருக்கு ஆனா பிரச்சனை என்னன்னா ஏன் அவர் பேசுறது இல்ல ஒரு வயசாயிடுச்சுங்கிறனால பேசுறது இல்லையா இல்ல வந்து புரியல எனக்கு இல்ல அதான் எனக்கு